ஆண் தேவதை. மகிழ்ச்சியும் சண்டையும் இருக்கின்ற குடும்ப படம் தான் ஆண் தேவதை. பொதுவாக நான் ஒரு அழகான பெண்ணை பார்க்கும்போது வந்து தேவதை போல் இருக்கான்னு நம்ம வர்ணிப்போம். இந்த படத்துல வந்து வித்தியாசமான டைட்டில் ஆண் தேவதை. படத்தின் நாயகன் வந்து சமுத்திரக்கனி. சமுத்திரக்கனியை பற்றி நிறைய விஷயம் சொல்லலாம். சமீப காலமாக நடிகர் சமுத்திரக்கனி வந்து சில படங்களில் வந்து வில்லன் கதாநாயகன் ரெண்டு கெட்டப்படையும் நடிப்பில் பட்டையை கிளப்பிட்டு வராரு. கதாநாயகி வந்து ரம்யா பாண்டியன். இனி கதைக்கு வருவோம். சமுத்திரக்கனி வந்து மெடிக்கல் ரஃபு, ரம்யாவுக்கு வந்து ஐடியில் வந்து வேலை, கை நிறைய சம்பளம். தம்பதிக்கு ரெண்டு குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால குழந்தைய வந்து யார் பார்த்துக்கிறது அப்படின்னு குடும்பத்தில் வந்து பிரச்சனை ஏற்படுது. சமுத்திரக்கனி வந்து தன் வேலையை ராஜினாமா செய்துட்டு குழந்தைகளை வந்து கவனிச்சுக்கிறாரு. குடும்பம் மகிழ்ச்சியாக வந்து போயிட்டுருக்கு. ரம்யா பாண்டியனுக்கு வந்து ஐடி கம்பெனியில் வேலை, அப்படின்னால நட்பு வட்டாரம் வந்து அதிகமாகுது. ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அவர் வந்து வீடு கார்னு வாங்குறாரு. ரம்யா நண்பர்களுடன் பார்ட்டிக்கு செல்கிறார். இது சமுத்திரக்கனிக்கு வந்து பிடிக்கல. ஒரு நாள் வந்து ரம்யா வந்து போதையிலிருந்து வீட்டுக்கு வருகிறார். இதை வந்து கணவர் கண்டிக்கும் போது இருவருக்கும் சண்டை அதிகமாகுது. மனைவியை பிரிந்து சமுத்திரக்கனி விடுதியில் வந்து தங்குகிறாரு. அவருடன் குழந்தை மோனிகாவும் சென்று விடுகிறார். மகன் மட்டும் ரம்யா கூட இருக்காப்ல. பிரிந்த குடும்பம் ஒன்றாக சேர்ந்ததா என்பதுதான் படத்தின் மீதி கதை. குழந்தை நட்சத்திரங்கள் வந்து மோனிகா கவின் இருவரும் நடிப்பு படு சூப்பர். கதாநாயகி ரம்யா பாண்டியனுக்கு நெகட்டிவ் கலந்த ரோல், சராசரி பெண்ணின் மனநிலையை பிரதிபலிக்கிறார். குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஆடம்பரத்திற்கு ஆசைப்படாதீங்க என்று அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் தாமிரா. படத்தின் காட்சிகள் வந்து மெதுவாக நகருது. ஆண்கள் வந்து குழந்தைகளை கவனிக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்பது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக படத்தில் சொல்லியிருக்கலாம். இன்றைய குடும்பத்தின் அவசியத்தை உணர்த்துகின்ற ஆண் தேவதை சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பாராட்டுக்கள். மற்றொரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. தமிழ் நியூஸ் போஸ்ட் யூடியூப் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் அழுத்துங்க. புத்த புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வரும்.